நீங்க சொன்னது கரெக்டான வேலை கொண்டு போயிட்டு இருந்த கலையை திடீர்னு இப்படி மாத்தி. ஏன்னா உள்ளூர்கார பசங்க நம்ம மறுக்க முடியாது, எல்லாம் போதை, நல்ல குடி, நல்ல கஞ்சா போதை. ஸோ நீங்களாம் சினி ஃபீல்டுக்குள்ள போறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணி ஜீப் நிறுத்தான மாதிரி வந்துடணும் அப்படின்றக்காண்டி முயற்சி பண்ற கூட்டம். லோக்கல் ஏரியா பசங்க நம்ம அவங்ககிட்ட மறுப்பு சொல்ல முடியாது. நீங்க ஒரு நிரூபிங்க நிரூபிங்க நிரூபிங்கன்றீங்க இல்லையா, அப்ப எனக்கு உத்தரவு நான் கேட்டுட்டு என் மாந்திரி உலகத்துல எனக்கு தண்டனையே கொடுத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இப்ப எனக்கு வேண்டாத ஒருத்தரோட பேர் சொல்றேன், அவங்களுக்கு உண்மையாவே அந்த சொன்ன நாட்கள்ல கண்டிப்பா அந்த மாதிரி எதனா விஷயங்கள் நடக்கும் நிச்சயமா. ஆனா அந்த வேண்டாத பேர் சொல்றீங்கல்ல, அந்த விஷயம் நியாயமாயும் இருக்கும். நியாயமான கருத்துக்களாகவே உங்ககிட்ட கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன், அது நடக்குமா? சாத்தியம் தான், என்ன பொறுத்த வரைக்கும் மாந்திரியத்துல எல்லாமே சாத்தியம் தான். என்ன தெரியும் நல்லா கவனிங்க, எந்த மீடியாலயுமே வந்து இது நான் ஒரு வருஷத்துல வளர்த்த முடியும் சொல்லவே கிடையாது. எதுலையா சொல்லியிருக்கேன்னா காட்டுங்க, அவங்க மனுஷன் காட்டிட்டாங்க, அதோட விளைவுகளை அவங்க சந்திச்சுக்கணும். கோல்டன் சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க பிரவீன்குமார். சமீப காலமா பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கலையரசன் அகோரி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. அவரை பத்தி பல அலிகேஷன்கள் வந்துட்டு இருக்கு, அதை பத்தி அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சு போவாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். ஜெய் மாகோர கலையரர மகாதேவ். என்ன திருப்பி வந்துட்டீங்க? உங்களை வீடியோ எடுத்துட்டு போகணும், அதுக்கு பார்த்தா அவங்களை பத்தி பல விஷயங்கள் வந்து முன்னுக்கு பிறனா பேசப்பட்டு கொண்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்றது எங்களுக்கு தெரியல, மக்களும் அதே மாதிரி நிலைமையிலதான் இருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நாங்க உங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நாங்க இன்னைக்கு உங்களை பார்க்க வந்தோம். திடீர்னு உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு எதிர்ப்பலைகள் இப்படி மனமனமனு அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு? எல்லாத்தையும் உண்மையை போட்டு உடைக்கிறேன் இல்லையா, காசில இதுதான் நடக்குது, மந்திரவாதிகள் இதைத்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா. ஸோ அதனால அந்த எதிர்ப்புகள் இருக்கலாம். இதெல்லாம் சூழ்ச்சி தான், எல்லா தடவையும் நமக்கு எப்பயுமே சூழ்ச்சியில் தான் கவுத்த பார்ப்பாங்க, சூழ்ச்சி தான். எது ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், அதை ஒன்று எடுக்க நம்ம பதில் சொல்லலாம். யூடியூப் சேனலில் உங்களை கலாய்த்து கொண்டு போட்டுட்ருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பசங்க ஏன்னா வந்து ஆரம்ப காலத்தில் கலையை வந்து கரெக்டான ஒரு வேலை கொண்டு போய் அப்படியே உங்களை இப்படி கவுத்து விட்ட மாதிரி உங்களை பத்தி பல விஷயங்கள் இப்ப மாறி 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 யூடியூப் பக்கம் போனாலே உங்களை பத்தி செய்திகள் தான் பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கலை வந்து நாட்டுப்புற கலைஞரா இருந்த காலகட்டத்துல இருந்து ஆன்மீகத்துல வந்து அகோரியான காலம் வரைக்கும் இப்ப பேசும் பொருளா இருக்கீங்க. ஆமா ஆமா, ஓகே, நீங்க சொன்னது கரெக்டான வேலை கொண்டு போயிட்டு இருந்த கலையை திடீர்னு இப்படி மாத்தி விட்டு. சோ இது இந்த பசங்க நமக்கு தெரிஞ்ச பசங்க தான், இந்த ஏரியா லோக்கல் பசங்க தான். சோ அந்த 30 பேர் வந்துட்டானுங்க, லோக்கல் ஏரியா பசங்க நம்ம அவங்கக்கிட்ட மறுப்பு சொல்ல முடியாது. நான் அவன் ப்ராப்பராக அருள்வாக்குக்கு வந்திருந்தா நான் கேட்டிருப்பேன், வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா, அஞ்சு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு இருப்பேன். நான் அப்படிலாம் அது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். இன்னொன்று, மற்ற எல்லா வீடியோஸ்லையுமே நான் சீரியஸாக இருப்பேன், அந்த வீடியோ நான் சீரியஸாகவும் இருக்க மாட்டேன். ரொம்ப காமெடி, ஏன்னா அவங்க கேட்ட கண்டென்ட் அதுதான். ஏன்னா இந்த உள்ளூர்கார பசங்க நம்ம மறுக்க முடியாது, எல்லாம் போதை, நல்ல குடி, நல்ல கஞ்சா போதை. ஸோ இவங்கெல்லாம் சினி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ஜீப் முத்தான மாதிரி வந்துடணும் அப்படின்றக்காண்டி முயற்சி பண்ணுற கூட்டம். நான் இவங்களை மறுப்பு சொல்லி நான் இந்த 30 பேர்த்த எப்படி என்னால் அடிச்சு வரட்ட முடியும் யோசிச்சு பாருங்க. நான் வந்து அசலூர்க்காரன், ஏன்னா என் ஊரில் வந்து உட்காந்துட்டு எங்களை ஹெல்ப் பண்ணாமல் நீ எப்படி இங்கே உட்காந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசி அடிச்சுக்கிட்டானுங்க. ஸோ இது கண்டென்ட் நான் அதில் நிறைய பேசியிருந்தேன், அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அது ஒரு கண்டென்ட் வீடியோ தான், இது வந்து மக்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். ஒரு வேளை அது ஒரு இப்போ உண்மையாலுமே நான் பேசி எடுக்கிறேன், பேசி கொடுத்துட்டேன் நான். இன்னொன்று, ஒரு ப்ராப்பராக ஒரு பேய் ஓட்டுறதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு, நான் அதை கொடுக்குறேன். சுற்றி ஒரு 5 கோலம் போட்டிருப்போம், அந்த சக்கரங்கள் வரைஞ்சிருக்கும், நடுவில் ஒரு சக்கரங்கள் வரைஞ்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு பானையை வச்சு மந்திரங்கள் படிச்சு அப்புறம் தான் பேயை பிடிப்போம். பிடிச்சி அந்த அம்மாவோட ஸ்டிக்கை மேலே வச்சு அமைக்கி அப்புறம் அதை கொண்டு போய் நான் மயானத்தில் புதப்பேன். அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி சிம்டம் அதிலெல்லாம் எதுவுமே காட்டியிருக்க மாட்டேன். இன்னொன்று, ப்ராப்பராக என்ன ஒரு பேய் உடனே சும்மா இல்லை, அவ்வளோ பொருள் வேணும், அவ்வளோ குளங்கள் போடணும், அவ்வளோ இதுவும் அப்படிலாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். இவங்களுக்கு எதுவுமே நான் சரியாக இது பண்ணியிருக்க மாட்டேன். அதில் அந்தாவே ஒரு ஃபன்னாகவே தான் போயிருக்கும். நார்மலாக நமக்கு தெரிஞ்ச பசங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி வேற கேட்குறானுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்கேயும் மண்டையை மண்டையை ஆட்டி எடுத்துக்கிட்டு அவன் வந்து இங்கே என்ன மதப்பிரிவினை உண்டு பண்ணுறான், புரியுதுங்களா? என்ன போட்டுக்கோ, நீ போட்டுக்கோ, பிரச்சனை இல்லை. நீ
பீஃப் சாப்பிட்டுட்டு ஒரு சைவ சாமி இருக்கிற இடத்துக்குள்ள நீ உள்ளே வந்துட்டு குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு இவ்வளோ அலப்பறை பண்ணிட்டு ஆட்டம் போட்டுட்டு நீ போயிருக்க. இன்னும் அதை அவள் பார்க்க போகிறான். அவ்வளோதான், நான் இதை நான் தெரிஞ்சு தான் கொடுத்தேன் நான். ஏன்னா உண்மை எதுவோ அதுதான் நினைக்க போகுது. நீ போட்டுக்க வீடியோ, அவன் சேனல்லே இப்போ என் வீடியோ தான் டாப்பில் போயிட்டுருக்கு, 11,000 சப்ஸ்கிரைபர். யாராவது ஒருத்தவங்க தனக்குத்தானே குழி வெட்டிக்குவாங்களா, வாப்பா என்னை போலீஸ் சாமியார்னு எடுத்து போடுப்பா, யார் சொல்லுவான்? எடுத்துக்கோ, ஏன்னா எனக்கு நிரூபிக்க தெரியும். குறிப்பிட்ட வருஷங்கள் கழிச்சு நீங்க ஒரு நிரூபிங்கன்றீங்களா, அப்ப எனக்கு உத்தரவு நான் கேட்டுட்டு என் மாந்திரிய உலகத்துல எனக்கு தண்டனையே கொடுத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அந்த விஷயத்தை நிரூபிக்கும் போது அன்னைக்கு அதற்கான உத்தரவு வரும்போது அதை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு காட்ட தயாராக இருக்கும். அப்புறம் என்ன, நான் எவ்வளவு நாள் அப்படி போய் சொல்லி ஓட்ட முடியும் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் நீங்க ஓட்டுவீங்க? அப்பெல்லாம் ஓட்ட முடியாது. நிரூபிச்சுதானே ஆகணும். நானு நிச்சயமா சனாதனத்துவத்துக்கு ஒரு நல்ல பேரும், ஒரு ஆன்மீக இந்து மதத்துக்கு ஆன்மீகத்துக்கு ஒரு நல்ல பெயரை கொடுக்குற மாதிரியும் நிச்சயமா அந்த ஒரு விஷயத்த பண்ணி காட்டுவேன். பட் இப்படி தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு சேனலுக்கும் நம்மளால ஒன்று நாளாக நிரூபிக்க முடியாது. ஏன்னா நான் தண்டை ஒரு விதியை மீறி பண்ண போறேன். எனக்கு அம்மா தான் எனக்கு சேஃப்டியான கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்ட ஒரு விஷயத்த எல்லா மீடியாவும் வர வச்சு அந்த ஒரு விஷயத்த நான் பண்றேன். ஏன்னா எல்லா மீடியாவும் என்னை சோதிச்சு பாக்குறாங்க. சோதிக்கட்டும், நான் நிர்வாணமா தான் அந்த விஷயத்த பண்ண போறேன். நிர்வாணமா அந்த விஷயத்த பண்ணி எப்படியாவது நிரூபிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் விமர்சனங்கள் வரும், இது எப்படி பண்ணாருன்னு. ஆனால் அங்கேருந்து மீடியாவுக்கும் அந்த கேமராவும் தான் உண்மை. கேமராவும் அங்கேருந்து மீடியா மக்களும் தான், ஏன்னா அவங்க தான் என்னை முழுக்க சோதிச்சது. அந்த விஷயத்த நான் பண்ணும்போது என்னை கேமராவோட வச்சு சோதிக்க போகிறாங்க. இதில் ஒன்றும் போய் ஒளி மறைவெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சேனலுக்கு நம்ம கொடுத்தா கூட இது தூக்கி விடுறதுக்காக அந்த மாதிரி ஏதோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் சேனலாக இருக்கலாம், கட் பண்ணி எடுத்துருக்கலாம், அப்படி ஏதாவது பண்ணலாம். ஒரு 100 சேனல் என்ன பண்ண முடியும்? 100 சேனலுமா பொய்யா இருக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நிச்சயமா பண்ணி காட்டுவேன் நான். இன்னொரு கேள்வி உங்க மேல புகட்டப்படுது. அகோரின்றவர்கள் வந்து முற்றும் திறந்தவர்கள், உடை, இருப்பிடம், உணவு எல்லாத்தையும் துறந்து அவர்கள் காடு, சுடுகாடு இந்த ரெண்டு இடத்துல தான் வாழக்கூடியவர்கள். கலை அகோரின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் மனைவி கூட தான் இருக்கிறாரு, மனைவி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, அப்படி எப்படி அவர் அகோரி ஆகலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல தொடரப்பட்டிருக்குது. அதுக்கு என்ன சொல்றீங்க? அகோரிகள் அதான் அப்ப இருந்தே பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அகோரிகள் இப்படித்தான் இருப்பாங்க. நான் சொல்ற அகோரிகள் வேற, நீங்க கேட்குற அகோரிகளும் வேற. நான் சொல்ற அகோரிகள் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையுமே, நார்த் சைட்ல எல்லா இடத்துலையுமே இருக்கிறவங்க. அவங்க ஃபுல் காஸ்டியூம் போட்டு ஜீன்ஸ் பேண்ட், உங்களை மாதிரி ஷர்ட் பேண்ட் போட்டு நார்மலாக தான் இருப்பாங்க. நான் அவங்க பேரும் அகோரி தான். என்னன்னா அந்த காளி, சின்ன மஸ்தா, தாரா, காலவேறு அப்படி சூஸ் பண்ற சாமியை பொறுத்து இருக்கு. அதனால அவங்களும் அகோரி தான். நான் நங்காயனம் தான், ஆனால் 15 நாள் காசி, 15 நாள் ஆறு மாசம் காடை, 6 மாசம் வீடுங்கிற மாதிரி நானும் அப்படித்தான் இருக்கேன். அங்க பாதி இங்க பாதி, அங்க பாதி இங்க பாதி, நான் ரெண்டையுமே மேனேஜ் பண்றேன். இன்னொரு பக்கமான ஒரு விஷயமும் உங்களை பத்தி சொல்லப்படுது. எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்ட ஒரு பிணத்தோட உடல் ஒரு வச்சுக்கிட்டாரு கலை. கலைக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அது என்னது தம்னைலு. எய்ட்ஸ் அதாவது அங்க வர பிணங்கள்ல எய்ட்ஸ் அதெல்லாம் யாருக்கு என்ன தெரியும்? ஆனா அந்த பிணங்கள் கூட உடலுறவு வைக்கிறாங்களான்னு கேட்டாங்க. உடலுறவு வைக்கிறாங்க. நீங்க வச்சீங்களா? நான் வைக்கல, நான் அப்படி சொல்லியிருக்கல இதுலயும். எனக்கு மனைவி இருக்கும் பொழுது நான் ஏன் பிணங்கள் கூட போய் உடல் உறவு வைக்கணும்? இல்ல, பொதுவா வந்து அகோரிகள் என்பது அவருடைய சக்தியை உயர்த்தி கொள்வதற்காக பிணங்களுடன் உடல் உறவு வைப்பது ஒரு நார்மலா நடக்கக்கூடிய விஷயம். அதுல நீங்க லங்கா இனத்தை சேர்ந்த ஒரு அகோரி, நீங்க ஏன் உடல் உறவு வைத்துக் கொள்ளல? நான் என் மனைவி இருக்கும் பொழுது எனக்கு அப்படி, எனக்கு மேபி காளி உத்தரவு கொடுத்தா நிச்சயமா வச்சுக்கோங்க. காளி உத்தரவு கொடுத்தா வச்சுப்பீங்க நிச்சயமா? ஏன்னா இது வரைக்கும் வச்சது கிடையாது. இது வரைக்கும் வச்சது இல்லை. ஏன்னா இது வரைக்கும் பிணத்தை சாப்பிடு, இந்த எலும்பு சாப்பிடு, இந்த மாதிரி ஆத்மசாந்தி பூஜை பண்ணு, தாந்திரிகம் பண்ணுன்னு அம்மாவுடைய உத்தரவுல தான் நம்ம பண்றோம். நம்ம அது மாதிரி அவள் உத்தரவுல சொல்றா அப்படின்னா நிச்சயமா பண்ணுவேன் நான். ஏன்னா அவளை மீறின சக்தி எதுவும் கிடையாது. அவள்கிட்ட நம்ம மறுப்பு பேச்சும் சண்டையும் போட முடியாது, இல்லை பண்ண முடியாது அப்படின்னா நீ கிளம்ப அப்படின்னு. ஸோ அதனால அவள் உத்தரவு கொடுத்தானா நிச்சயமா பண்ணுவேன் நான். நீங்க வேணா ஒரு சர்வே எடுத்துருங்க, கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு, பெரிய பெரிய எங்களை மாதிரி இப்ப ட்ரெண்டான மந்திரவாதி இந்த எல்லாரையுமே. இல்ல ரெண்டான மந்திரவாதிகள் இல்ல, எல்லாருமே ஒரு ஒரு தரப்புல வந்து ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களோட ப்ரீவியஸ் வீடியோல பாக்கும்போது உங்களுக்கு வேண்டாத ஒருத்தரோட பேரை சொல்லுங்க,
ஒரே வாரத்துல நான் வந்து அவங்களை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப எனக்கு வேண்டாத ஒருத்தரோட பேர் சொல்றேன், அவங்களுக்கு உண்மையாவே அந்த சொன்ன நாட்கள்ல கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிச்சயமா. ஆனா அந்த வேண்டாத பேர் சொல்றீங்கல்ல, அந்த விஷயம் நியாயமாக இருக்கணும். நியாயமான கருத்துக்களாகவே உங்ககிட்ட கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன், அது நடக்குமா? நியாயமாக இருந்து அம்மாவுடைய உத்தரவு நான் கேட்பேன்னு சொல்றேன். நான் இவ்வளவு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். இந்த எல்லா கேஸையுமே நான் பண்ண போறது கிடையாது. நான் பண்ண இப்ப டெய்லி அவ்வளவு கேஸ் நான் பண்ணிருக்கலாம். நானு நாங்கள் உத்தரவு கேட்போம், எங்களுக்கு வரும், இதை பண்ணால் இது சக்ஸஸ் ஆகும், இது வேலைக்கு ஆகாதுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி இது பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் உத்தரவில் இருக்குது அப்படின்னா அம்மா கொடுத்துட்டானா நிச்சயமாக நான் இறங்கி பண்ணுவேன் நான். அது ஏன்னா இது ஏன்னா அவள் தான் இதை சொன்னதே உத்தரவு நீ பண்ணுக்கலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ நான் இறங்கி மாந்திரியம் பண்ணும்போது அவளுடைய உத்தரவும் என்னுடைய மாந்திரியமும் ஒரு ஒரு ஏழு நாள் நான் அவங்களுக்காக உட்காந்து அவங்களுக்காக அந்த மாந்திரியத்தை திருப்பி திருப்பி வந்துடுற ஒரு ஏத்துறேன்னா சாத்தியம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் மாந்திரியத்தில் எல்லாமே சாத்தியம் தான். சாத்தியங்கிறத தான் நான் நிரூபிக்க வரேன். சாத்தியம் தான் அப்படிங்கிறேன் நான். சாத்தியமான விஷயம். ஆமாம், எல்லாமே. காளி கூட உடலுறவு வச்சுக்குவான். காளி வந்து நிர்வாணமாக பார்த்தான் ஃபஸ்ட்டு. இல்லை இல்லை, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா காளி கூட உடலுறவு வச்சு. காளி வந்து உங்களுடைய ஆன்மாவை வந்து சேனல்ஸ்காரவங்க அதை ஷார்ட்ஸா எடிட் பண்ணி போடும் பொழுது அந்த வார்த்தைகளை மட்டும் நோட் பண்ணி போடுறது அது சேனல்ஸோட தப்பு. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கொல்லிமலைக்கு நான் போகும் பொழுது தவத்தில் இருக்கேன். அப்போ வந்து தவத்தில் நான் நைட்டு ஒரு 12 to 1 or 1 o'clock ஒரு பெண்மணி வராங்க. அவங்க பார்க்க மோகினி தான், ரொம்ப அழகாக பயங்கரமாக இருக்கிறாங்க. நான் அவங்க என்னுடைய காமத்தை தூண்டுறாங்க, என்னை டெஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு சோதனை வைக்கிறாங்க. இது இருக்கலாம் இல்லையா, ஒரு வயசு பையன் ஆன்மீகம் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இவ்வளோ மாந்திரிகத்தை மந்திரங்கள்லாம் சித்து பண்ணிட்டான், இவனை பப்ளிக்கில் விடலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம் இல்லையா. இன்றைக்கி ஒரு 10th எக்ஸாமுக்கே ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு எக்ஸாம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ரூல் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி இந்த ரூலாக இருக்கலாம். ஸோ அந்த வருது, அந்த ஒரு பெண் வருது, நான் பார்க்குறேன் நான். ஸோ நான் மறுபடியும் காலையின் அருள் கிட்டட்டும் இப்படி தான் பேசியிருக்கேன். பேசிட்டு ஒரு பிரபல கோயில், ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயிலில் கருவறைக்கு முன்னாடியே தூணில் வந்து கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு. யாக குண்டம் வளர்த்து சுற்றி 4 முனிவர்களோ ரிஷிகளோ பிரமாக்களோ உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு அதோடய ஃபைனல் ஸ்டேஜாக இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி ஒரு பெண் வருவாங்க. மோகினியெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அழகாக இருப்பாங்க அப்படின்னு, இறைவனாக இருக்கலாம். ஸோ நான் அதை வந்து காளியாக நான் உணர்ந்தேன் நான், சரிங்களா. ஸோ வரும்பொழுது இந்த சுற்றி உட்காந்துருக்க 4 சாமியார்களுக்குமே ஆண் உறுப்பு விரைச்சி இருக்கும். அந்த இடத்துல அவங்க 4 பேருமே அவங்களுடைய இறைத்தன்மையை இழந்துருவாங்க. அவங்களுக்கு வச்ச சோதனையில் தோத்துருவாங்க இழந்து. இதை தானே நான் சொல்லியிருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ இது ஒரு சோதனை தான். இதை போயிட்டு பெருசாக ஊதி காளி குச்சைப்படுத்தி விட்டான், காளி கூட நிர்வாணமாக வந்து இப்படி காட்சி அளிக்கும். நாங்கள் கும்பிடுற காளியும் காலபைரவும் ரெண்டுமே நிர்வாண சாமியார்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக சிலைகள்லையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அம்மாவோடைய அப்படி தான் வச்சுருப்பாங்க சிலைகள். காளி அம்மாவுக்கு வந்து இந்த கை இருக்கும், ஆனால் மார்பகத்தெல்லாம் அப்படியே தான் எங்கள் வீட்டில் போட்டாருக்கு. மார்பகம்லாம் அப்படியே காட்டுற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. காலபைரவருக்கு பார்த்தீங்கன்னா அனுருப்போட அப்படியே தான் சிலை இருக்கும், எதுவுமே மாற்றம் இருக்காது. ஸோ நாங்கள் கும்பிடுற சாமி அப்படி சாமி. அப்போ நாங்கள் எப்படி பாவிக்கிறோமோ எங்களுக்கு அப்படி தானே காட்சி அளிக்கும். அகோரி மலாயிக்கா சொல்கிறாங்க, அந்த அவங்க சொல்கிற மாதிரி தான், வாங்க நானும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு பண்ணி காட்டு பண்ணி காட்டுங்கிறாங்க. நீங்கள் பண்ணி காட்டுங்க, அப்புறம் நான் பண்ணுறேன். இவங்களை எல்லாத்தையும் ஒரு விஷயம் பண்ணி காட்ட சொல்லுங்கள். ரெண்டாவது அடுத்த செகண்டே நான் ஒரு விஷயத்த நான் பண்ணிடுறேன், ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிடுறேன், பெரிய விஷயத்த பண்ணிடுறேன். ஓகேவா? கடவுளை காட்ட சொல்லுங்க, கலையை பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பதில் இப்போ அவங்க ஒன்று பண்ணி காட்டட்டும். அவங்களும் மந்திரவாதி, இன்னைக்கு உலகத்தில் வளம் வந்துட்டு இருக்கவங்க, பிரபலமா பிரபல மந்திரவாதி, பிரபல மந்திரவாதிகள், பிரபல சூனியகர், நானும் சூனியகர், அவங்களும் சூனியகர், எல்லாம் சூனியக்காரங்க தான். இல்லை யாருமே செய்வன வைக்கல, யார் செய்வன வைக்கலன்னா அதை யார் செய்வன வைக்கிறாங்க? இல்லை அவங்க தரப்புல இருந்து இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. நீங்க ஏதோ வந்து காசிக்கு போறேன்னு சொல்லி கோவாவுக்கு போயிட்டு ஹேர் பிக்சிங் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரை இருந்த கலைக்கு நார்மலா இருந்த ஹேர் அது எப்படி ஒரு வருஷ காலத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஜடாமுடியா வந்து உருவெடுத்து வளர்ந்தது? இவரு வந்து கோவாவுக்கு போய் ஹேர் ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி குற்றச்சாட்டு விதிக்கு. கரெக்ட். நான் என் மனைவிக்கு தான் தெரியும், என் வீட்டுல சடை விழுகிறது எனக்கு. அப்ப நான் வந்து அப்பயும் நான் நார்மலா இருக்க ஃபீல்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் காளி என்னை துரத்தி கூப்பிட்டு இருக்கு, வந்துரு 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 வந்துருன்னு ஏதோ சிம்டம்ஸ்லாம் காட்டி கூப்பிட்டு இருக்கு. அப்பயும் எனக்கு சடை விழுக ஆரம்பிக்குது. என் மனைவி தான் டெய்லி பிரித்து விடுவாங்க. இன்றைக்கி 1 பிரித்தா நாளைக்கு 10 ஆயிரும், 10 பிரித்தா 10 20 ஆயிரும்.
அப்போ நான் போடுற சடையை நீ பிரிக்கிறியா அப்படிங்கிறது அந்த அம்மாவோடது. அப்போ சடையை பிரிக்க 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 சடை அதிகமாகி அப்போ நீங்கள் நீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவேக்கு டிவிக்கு அந்த வடிவேல் டிவிக்கு தலை விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்போயும் நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டுருக்கேன், அந்த முடிவு வச்சுட்டு எப்படி போக சொல்கிறேன். ஓகே, அதை வச்சுட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். வேறு வழி இல்லாமல் பார்க்குறவங்கலாம் சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க, கோயிலுக்கே போவேன் நான், கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ இது என்னடா பண்ணுறது அப்படி அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்படி மொந்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா, அப்புறம் என்னோடய தாந்திரிகத்திலையும் ஒரு இந்த மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஆசனத்தில் தான் வைக்கணும், இந்த முத்திரைகளை தான் பயன்படுத்தும், இந்த திசை நோக்கி தான் இது பண்ணணும், இந்த டைமில் தான் இந்த மந்திர சித்து பண்ணணும், அப்படி எனக்கு ஒரு அகோர தாந்திரிகம் வரும்பொழுது திருச்சடைகளை சுமக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தாந்திரிகம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், உஜ்ஜயின் அந்த பையன் இருக்கானோ அகோரிகள்ட்ட இருந்து திருச்சடைகளை வாங்கி, உஜ்ஜயின் ஆமா உஜ்ஜயின் மகாக்கால் இருக்கார் இல்லையா, மகாக்காலில் உஜ்ஜயினில் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒரு பையன், ஸோ அவர் மூலியமாக தான் வாங்கி அவன் பர்சனலாக எனக்கு அவங்க கிட்ட இருந்து திருச்சடைகளை வாங்கி எனக்கு திரிக்கிறான். இந்த சடைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கதை ஒன்று கதை இருக்கு. நான் நல்லா கவனிங்க, எந்த மீடியாலையுமே வந்து இது நான் ஒரு வருஷத்துல வளர்த்த முடியும்னு சொல்லவே கிடையாது. எதுலையா சொல்லியிருக்கேன்னா காட்டுங்க, இது வந்து நீங்கள் வளர்த்தீங்க நான் சொல்லவே இல்லை. திருச்சடைகள் விழுந்ததை நான் திரிச்சிருக்கேன் அவ்வளோதான், அப்படி சில மீடியாவில் சொல்லியிருக்கேன் நான், வளர்ந்த திருச்சடையை திரிச்சிருக்கேன். கேட்குறவங்கலாம் அதான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு திருச்சடைகளும் வந்து ஒவ்வொரு ஞானிகள் முனிவர்கள் ஒவ்வொருத்தவங்களோட இதை எடுத்து தான் திரிச்சிருக்கேன் நான். ஒருத்தவங்க கேட்டு வாங்குறது பிச்சை பிச்சையாக நம்ம மடிப்பிச்சை கேட்டு வாங்கி எக்ஸ்டென்ஷன் பண்ணி நம்ம திரிக்கிறது தான். ஸோ அதில் அவங்களுடைய ஏன்னா அந்த தாந்திரியம் வேலை செய்யணும், நான் பணிக்க பண்ணுற தாந்திரியும் வேலை செய்யணும். ஸோ அதனால் நான் அப்படி ஒரு கண்டென்ட் எதுவுமே கொடுக்க கிடையாது. இதை விரைவில் நான் எடுப்பேன் நான், ஏன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ கண்டென்ட்ஸ் போயிட்டுருக்கும் பொழுது விரைவில் எடுப்பேன், நார்மல் லைஃப்க்கு நான் திரும்புவேன் நான். என்னுடைய காளி பூஜையும் என்னோடய அகோரி பூஜையும் எப்பயும் போல என் வீட்டுக்குள்ளே நடக்கட்டுமே, காசியில் நடக்கிறது காசியில் நடக்கட்டுமே. எனக்கு தேவை என்னோடய தாந்திரியத்தை நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த பிரபஞ்ச சக்தியை நோக்கி நான் போகணும். அதுக்கு நான் இப்படிலாம் வந்து தான் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இல்லை எப்படி இருந்தாலும் பண்ணலாம், வீட்டுக்குலாம் முன்னாடி ரெடி பண்ணிட்டு இருந்தேன், மனைவியும் நேனும் சேர்ந்து தான் பண்ணுவோம். மனைவி தான் பொங்கல்லாம் காட்சி எனக்கு கொடுத்து எல்லா அபிஷேகம் தான் பக்கத்தில் உட்காந்து பண்ணுவாங்க, எல்லாமே காலைக்கு அவங்க தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே பண்ணிட்டு போக போகிறோம். இந்த திருச்சடையை உடனே வச்சோடனே வச்சுட்டு வச்சோடனே எடுக்க அப்படிலாம் எடுக்க முடியாது, அது ரூல் இருக்குது. தலையில் நான் முளப்பாரி போடணும். முளப்பாரி எதில் போடுவாங்க, பாத்திரத்தில் போடுவாங்க, மண்ணை வச்சு போடுவாங்க. நான் தலையில் முளப்பாரி போட்டு 7 நாள் இந்த அறைக்குள்ளே இருந்து நிர்வாணமாக இருந்து ஆகாரம் இல்லாமல் உகாரம் இல்லாமல் சூரிய ஒளிச்சம் படாமல் இதை வளர்த்துட்டு அந்த முளப்பாறையை தண்ணியில் இறக்கும் பொழுது என்னோடய சடையோடு சேர்த்து இறக்கிட்டு பழையபடி வீட்டில் இருப்பேன் நான். என்னுடைய தாந்திரியங்களும் என்னுடைய மாந்திரியங்களும் எப்பயும் போல வீட்டுக்குள்ளே, நான் எப்போ முன்னாடிலாம் இந்த கோயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் நான், வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ளே தான் பூஜை காலி சிலையே பூஜை வச்சு பூஜை பண்ணுவேன் நான். நைட்லாம் உட்காந்து மந்திரம் படிச்சுட்டே இருப்பேன், எந்திரம் எழுதிட்டே இருப்பேன் நான், இங்கேருந்து பாம்பே கேந்திரம் அனுப்புவேன், கேரளாவுக்கு எந்திரம் அனுப்புவேன். இப்போ எந்திரங்கள் சொல்லுங்க, என்னென்ன மாதிரி எந்திரங்கள்லாம் எழுதுவீங்க? எல்லா விஷயத்துக்குமே எந்திரங்கள் இருக்கு ஐயா. நீங்கள் வேற ஒரு மந்திரவாதி கூட்ட உட்காரவீங்க, எனக்கு ஒரு 30 எந்திரம் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு 30 எந்திரம் கொடுங்க, ப்ராப்பராக எழுதுகிற ஒரு 2 பேரும். தாயத்தில் போடுறதுக்குன்னு ஒரு எந்திரம் இருக்குது, வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு எந்திரம் இருக்குது, ஒரு கோயிலில் கட்டும் போது அந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே பிரதிஷ்டை பண்ணுவாங்க. எல்லா எந்திரமுமே நான் எழுதுவேன் நான், காலி எல்லா சாமிக்கான எந்திரங்களையுமே நான் எழுதுவேன் நான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு கமெண்ட்ஸை பற்றி கவலை இல்லை, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்து 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 பார்த்தே வளர்ந்து வந்த பையன் நான். நான் நாண்டு கிடைச்ச ஆகணும்னா எப்பயோ செத்து போயிருக்கணும், எனக்கு அம்மா இருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளையும் நோக்கி கமெண்ட்ஸ் எல்லாம் அது காசாக பண்ண, அதாவது ஒன்றுமே இல்லாதவன் ஒரு விஷயத்தை பேசுகிறியான்னா வாஸ்துவம், எல்லாம் இருக்கிறவன் ஒரு விஷயத்தை பேசுகிறியானா அதுவும் வாஸ்துவம், ஒன்றத்துக்கும் உதவாமல் உதவாக்கறையாக இருக்கிறவன் வந்து பேசிகிட்டு இருக்கியானா இதை நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அவன் உதவாக்கிற அவன் போடுவான் கமெண்ட்டு, ஏன்னா அவனுக்கு வேறு வேலை இல்லை. ஸோ காசாக பண்ணமா போடு, நம்மள்ட்ட தள்ளி விடு அள்ளி விடு போட்டு விடு, அதெல்லாம் பத்தி கவலைப்படுறதே இல்லை. ஆனா அந்த வீடியோக்கள் எல்லாம் முழுக்க முழுக்க கண்டென்ட் கண்டென்ட் கேட்டு தான் எடுக்கப்பட்டது, கேட்டு என்கிட்ட எடுக்கப்பட்டது. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலை வந்தாப்புல இல்லை காத்துக்கிற பிள்ளை வந்தாப்புல சொன்னாப்புல, அடுத்த ஒரு இன்டர்வியூ மட்டும் ப்ளீஸ் எங்களுக்காக கொடுங்க, நான் வந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து கல்யாண மண்டபம் நீங்க கல்யாணம் நடத்தி வைக்கிற மாதிரி அப்படிங்க. இல்ல இதனால உங்களுடைய பேர் வந்து புரியுது தவறான ஒரு பாதையை நோக்கி போகுது, நீங்க நட்பு ரீதியாவும் அவங்களுக்கு பண்ணணும்ன்றதுக்காக பண்றீங்க, பட் அது வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து போலி சாமியார் காட்டு கருப்பு கலையே இவர் வந்து ஒரு வேளை செட் பண்ணிருப்பாரோ அந்த மாதிரி தான் மாதிரி ஒரு பேசப்படுகிறது, தவறாக சித்தரிக்கப்பட்டது. ஆக்சுவலி இவன் வந்து இந்த மாதிரி போடுவான்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த இந்த 2 சேனல் நான் கொடுத்துருக்க மாட்டேன், விரட்டியிருப்பேன். அப்படி இந்த 2 சேனலுக்கு நான் கொடுக்கல, ரொம்ப முடியவே முடியாது, ஒத்த காலில் நின்று
இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டோம், ஐயா அப்படியா இப்படியா இப்படியா எல்லாம் பேசி தயவு செஞ்சு கொடுங்க, நாங்கள் நெகட்டிவெல்லாம் போட மாட்டோம் அப்படி சொல்லவும் தான் அவங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இல்லை இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நெகட்டிவாக போடுறாங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வீடியோ வாயிலாக? அவன் மனுஷங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டியான், மனுஷங்கிறத நிரூபிச்சிட்டேன் அவ்வளோதான். மனுஷங்க அந்த வேலைக்கு தானே பண்ணுவாங்க, ஒருத்தர் முதுகில் தானே குத்துவாங்க, ஒருத்தருக்கு நம்பிக்கை துறவுக்க மாட்டேது, இதுக்கு இதுதானே மனிதர்களுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி இந்த மந்திரவாதிகள்லாம் பேசுகிறாங்கன்னா புறாமல் இவங்களும் மனுஷங்க அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. நான் மனுஷன் காட்டணும்னா ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தர் பேராக குறித்து சொல்லியிருப்பேன் நான், எனக்கு அப்படி அவசியம் இல்லை. இன்றைக்கி இவங்களாம் காட்டிட்டாங்க, அவங்க மனுஷன் காட்டிட்டாங்க, அதோடய விளைவுகளை அவங்க சந்திச்சுக்கணும்.